ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எஸ்கே அக்வா. நான் உங்கள் சசி பேசுகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன 3 ஃபீட் மரைன் அக்வாரியம்காக நான் ஒரு எல்இடி லைட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அந்த அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல் நான் இதுலேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா RSF90. இது வந்து ஒரு ஹை குவாலிட்டி அக்வாரியம் எல்இடி லைட் அப்படின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 10 வாட்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 90 சென்டிமீட்டர்லாம் 100 சென்டிமீட்டர் இருக்கிற டேங்க் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 3 to 3.5 feet இருக்க டேங்க் வரைக்கும் வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 மோட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மூன் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் தென் டே நைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து 2 மோடில் வந்து நம்மளுக்கு வந்து எது வேணால் எது நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸாக இருக்கோ ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட மாடல்ஸ் வருது. ஸோ இது நான் வாங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய 3 ஃபீட்க்காக வந்து கரெக்டாக நான் 3 ஃபீட் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் சின்னது பெருசு, ஸோ 4 ஃபீட் இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் எல்லாம் வருது. நீங்கள் வந்து உங்கள் நியரஸ்ட் அக்வாரியமில் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஓப்பன் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் அடாப்டர் வந்து இந்த சும்மா நார்மல் நம்ம வந்து லைட்டில் வந்து பக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 10 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 கிளாம்ப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் லைட் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 90 LED இதுக்கு ஸ்ட்ரிப்ஸ் பார்த்தீங்கன்னா 90 LED கொடுத்துருக்காங்க. இந்த பேனலில் மொத்தமே பார்த்தீங்கன்னா 90 LEDs இருக்குது டோட்டலாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூன் லைட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ அது ஒரு 6 LEDs கொடுத்துருக்காங்க நடுவில். இது நம்ம வந்து மூன் லைட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ப்ளூவாக இருக்கும். ஸோ இது வந்து பியூர் ஒயிட் தான் இது. ஸோ நம்ம வந்து சுவிட்ச் வந்து நம்ம எப்படியானா மாற்றிக்கலாம். ஸோ நம்ம சுவிட்ச் ஒரே சுவிட்ச்லேயே வந்து 3 கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆஃப் பண்ணிக்கலாம் சென்ட்ரலில் இருந்தால், அண்ட் தென் நம்மளுக்கு வந்து டே நைட் வேணால் லைட் வச்சுக்கலாம், அண்ட் தென் மூன் லைட் வேணால் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப தக்கையாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இந்த லைட் வந்து 3 ஃபீட்டில் இது இருக்கிறதுலேயே கொஞ்சம் கம்மியான ப்ரைஸு. ஸோ நான் வந்து இப்போ தான் நான் வந்து பெருசாக அதில் எக்ஸ்பென்சிவ் பண்ணல. ஆனால் இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக மரைனில் வந்து ஒரு மேக்ஸ் பெட்ரா அந்த மாதிரி லைட் எதாவது வாங்கினா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ மரைன் லைட் போனாவே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இப்போதைக்கு வந்து சும்மா ஒரு நார்மல் எல்இடி லைட்டே இருந்தால் பெஸ்ட்டு அப்படின்றதுக்காக வந்து நான் சும்மா ஒரு நார்மலாக ஒரு எல்இடி லைட்டே தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கான இந்த லைட் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பக்கம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம டேரெக்டாக நம்ம டேங்க்கில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ மொத்தம் 90 LEDs கொடுத்துருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே இருக்குது. பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ இதில் வந்து குறை சொல்கிற அளவுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்களே பாருங்கள் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி. ஸோ கைஸ், இப்போ இது வந்து என்னோடய மரைன் டேங்க்கு. ஸோ இது செட்டப் வந்து எப்படி பண்ணாதோ எப்படி பண்ணணும் தெரியாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ தெரியாதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி நம்ம வந்து ஒரு மரைன் அக்வாரியம் செட் பண்ணணும் அப்படின்றத பற்றி. ஸோ இந்த லைட்டை வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போயும் உங்களுக்கு வந்து புரியும் அந்த பவர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் சைனா எல்இடி லைட் தான். ஆனால் பட் ஆனால் ஓவரளவுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. ஸோ மரைனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டே லைட்லாம் வச்சோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். ஆனால் ஒயிட்லாம் மல்டி கலர்ஸில் வந்து இருந்தால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி வாங்கினோம் அப்படின்னாவே வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக போகும் ப்ரைஸு. ஸோ நான் சும்மா சிம்பிளாக அந்த மாதிரி வாங்கிட்டேன். ஸோ இது வந்து அந்த மாதிரி டே லைட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூன் லைட்டில் பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இது வந்து ஃபிஷெல்லாம் போட்டு பார்க்கும்போது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். மூன் லைட்டு அந்த டே லைட் நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ டே லைட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டேங்க் பார்த்தீங்களா ரொம்ப அப்படியே கிளாரிட்டியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா இந்த லைட் வந்து பொறுத்த வரைக்கும் நல்லாவே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதாவது இப்போ வந்து ஒயிட் இந்த மரைனில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கிறதுனால வந்து ஆல்கி இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் மரைனுக்கு நீங்கள் வந்து ஒரு கரெக்டான லைட் எது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி மல்டி கலர்ஸில் வந்து பேனலில் வந்து ஏகப்பட்ட லைட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைட் யூஸ் பண்ணும்போது வந்து ஓரளவுக்கு வந்து அந்த ஆல்ஜி அந்த ஆல்கேலாம் வந்து வளராமல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நான் இப்போ இந்த லைட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நான் வந்து இது வந்து எப்படின்னா வந்து ஒரு 6 hours மட்டும் ஆன் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறமேட்டுக்காக நான் நைட் லைட்டில் அதாவது மூன் லைட்டில் வந்து நான் மூட வந்து மாற்றி விட்டுற போகிறேன். ஸோ ஏன்னா வந்து மரைனில் வந்து ஆல்கி இஷ்யூஸ் வந்து ஓவராக இருக்கும். நம்ம நல்லா பவராக அந்த பியூர் ஒயிட் லைட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஆல்கேஷன்ஸ் வந்து ஓவராக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து எப்பயுமே மரைன் லைட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து ஒரு 3-4 கலர் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து அந்த ஆல்கேஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ எனக்கு வந்து இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு லைட்டாக இருக்கிறதுனால வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ காய்ஸ், இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெறும் மரைனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுமா, ரெக்டாங்கில் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து தாராளமாக பிளான்டட் அக்வாரியம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ
அதனால் வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் இருக்குது, ஸோ அதனால் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே க்ரோ ஆகும். ஸோ ஒரு பிளான்டட் அக்வாரியமுக்கு வந்து ஒரு நல்லா சீப்பான லைட்டாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது. ஸோ பிளான்டட் அக்வாரியமுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் ஹைடெக் பிளான்டட் அக்வாரியம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த பிளான்டட் அக்வாரியம் இந்த லைட்ஸுக்குலாம் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து சும்மா நார்மல் நான் CO2 ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நார்மல் எல்இடி லைட்ஸே வந்து போதுமானது தான். ஸோ இந்த லைட்ஸை வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள் நியரஸ்ட் அக்வாரியமில் வந்து கேளுங்கள் இந்த மாடல் சொல்லி நீங்கள் கேளுங்கள், கண்டிப்பாக வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இது ஆனால் நான் வந்து இது வந்து குளத்தூரில் தான் வாங்கினேன். இது வந்து குளத்தூரில் வாங்கும்போது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், நீங்கள் நியரஸ்ட்டில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் நியரஸ்ட்டில் வாங்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு 2000 உள்ளே தான் இருக்கும் இந்த லைட்டு. இது 3 feet லைட்டு. ஸோ அதனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 2000 உள்ளே முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் மரைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எல்இடி லைட் தான் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நான் நானோ டேங்க் செட் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா வந்து எல்இடி லைட் தான் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஒரு நானோ மரைனோ இல்லை ஒரு 5 feet 10 feet மரைனாக்கம் நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு எல்இடி லைட் தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஸோ பியூர் ஒயிட்டாக இல்லாமல் மல்டி கலரில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்கள். ஸோ இந்த அக்வாரியம் ஹாபியில் யாராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். And then thank you for watching guys.